ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இயற்கை முறையில் பாரம்பரியமாக செய்யக்கூடிய சீக்காத்தூள் பற்றி தான் பார்க்க போகிறோம். சீக்காய் வந்து ஒரு அரை கிலோ, பூவந்தி கொட்டை ஒரு 100 கிராம், வெந்தயம் ஒரு 100 கிராம், பைத்தம்பருப்பு கூட நம்ம கூட சேர்த்துக்கலாம். இப்போ இதை பார்த்திங்கன்னா ஒரு 2 நாள் நல்லா வெயில் காய வச்சு அதுக்கப்புறமா நம்ம மிஷினில் கொடுத்து அரைச்சிக்கலாம். இப்போல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து ஷாம்பு தான் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த காலத்துலலாம் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா சீக்காய் தான், தீபாவளி வரும்போதெல்லாம் வந்து எண்ணெய் தேய்ச்சி அதுக்கப்புறமா தான் அந்த சீக்காத்தூள் போட்டு கசக்குவாங்க. இப்போ அதெல்லாம் வந்து நிறைய பேர் மாறிடுச்சு. இந்த இயற்கை முறையில் நம்ம வந்து இந்த சீக்காய்த்தூளை வந்து நம்ம அரிசி பயன்படுத்தினா நம்மளுக்கு பல நன்மைகள் கிடைக்கும். சீக்காய்த்தூள் பயன்படுத்துவால் நம்மளுக்கு கிடைக்கும் நன்மைன்னு பார்த்திங்கன்னா, முடி கொட்டுவது, இளநரை, பொடுகு, அரிப்பு போன்ற எந்த பிரச்சனையும் வராது. இது மாதிரி நீங்கள் 2 நாள் வெயில் நல்லா காய வைக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம சீக்காய் அரைக்கிறதுக்கு இந்த பூஞ்சி கொட்டை கொஞ்சம் போடணும். இது லைட்டாக நீங்கள் தட்டினீங்கனாவே அழுக்காக வந்துடும். இது இந்த கொட்டையை மட்டும் ஏற்றணும், கொட்டையை போட்டு அரைக்கூடாது. இந்த கொட்டையை தனியாக ஏற்றணும், இதுலேருந்து பூஞ்சி கொட்டையிலேருந்து இந்த கொட்டையை தனியாக ஏற்றுட்டு அதுக்கப்புறமா இதை மட்டும் நம்ம சீக்காவில் போட்டு அரைக்கணும். இப்போ நம்ம சீக்காத்தூள் அரைச்சது ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி நம்ம இயற்கை முறையில் அரைச்சி நம்ம பயன்படுத்தினா நம்ம உடம்பு நல்லா குளிர்ச்சியாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.